நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது அழகிய நீள்வட்ட முகமும் அன்புள்ள வான்விழியே என்ற பாடலுக்கு ஏற்றவாறு மாலை போன்ற அழகிய கண்களும் முத்து போன்ற பற்களுடன் கூடிய பளீரென்ற வசீகரமான சிரிப்பை தன்னகத்தை உடையவரும் ஆந்திராவின் நர்கிஸ் என போற்றப்பட்டவரும் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி என பன்மொழி திரைப்படங்களில் முன்னணி கலைஞர்களோடு வலம் வந்து நடிப்பில் முத்திரை பதித்தவரும் கர்நாடக சங்கீதம் மட்டுமின்றி நடனங்களை முறைப்படி கற்றுணர்ந்த நாட்டிய கலை தாரகையும் பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா என்ற நிச்சய தாம்பூலம் திரைப்பாடலாகட்டும் அமுதை பொழியும் நிலவே என்ற தங்கமலை ரகசியம் திரைப்பாடலாகட்டும் பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் என்ற மிஸ்ஸியம்மா திரைப்பாடலாகட்டும் நான் நன்றி சொல்வேன் என்ற குழந்தையும் தெய்வமும் திரைப்பாடலாகட்டும் இப்பேற்பட்ட ஹிட் பாடல்களிலும் வெற்றி திரைப்படங்களிலும் முன்னணி நாயகியாக வலம் வந்து ரசிகர்களின் பேரபிமானத்தை பெற்றவரும் திரைத்துறையில் மட்டுமின்றி அரசியல் வானில் பயணித்தவரும் திரைவானில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்து இன்று வரை மின்னிக் கொண்டிருக்கும் அம்மா ஜமுனா அவர்களை பற்றித்தார். 1936 தமிழகத்தின் அண்டை மாநிலமாம் கர்நாடகத்தின் புகழ்பெற்ற ஹம்பியில் நிப்பாணி சீனிவாச ராவ் மற்றும் கௌசல்யா தேவி தம்பதியரின் செல்ல மகளாக பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி ஜனாபாய் எனும் இயற்பெயருடைய ஜமுனா ஆவார். இவ்வாறு வீட்டின் செல்ல மகளாக செல்வ மகளாக பிறந்த ஜமுனாவின் தந்தை சீனிவாச ராவ் மிக பெரும் வணிக வியாபாரி ஆவார். இதன் அடிப்படையில் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் கரிமஞ்சள் அதிகளவில் விளையும் ஆந்திராவின் குண்டூர் பகுதியை அடுத்த துகுரில்லா என்ற பகுதியில் தனது வியாபாரத்தை மேற்கொண்டவர். வியாபாரத்தின் வணிக வளர்ச்சியினால் அவ்விடத்திற்கே குடும்பத்துடன் இடம்பெயர்ந்தார். இதன் பேரில் கர்நாடகத்தில் பிறந்த ஜமுனா அவர்கள் ஆந்திராவின் துகுரில்லா பகுதியில் பள்ளி கல்வியுடன் வளர ஆரம்பித்தார். பள்ளி படிப்பில் நன்கு தேர்ந்தவராக முதன்மை மாணவியாக வளர்ந்த ஜமுனாவின் அழகிய தோற்றப் பொலிவையும் துருதுருப்பான வேகத்தையும் கண்ட பள்ளியின் முன்னாள் ஆசிரியரும் பின்னாட்களில் பெரும் நடிகராக வலம் வந்த கொங்கரா ஜக்கையா என்பவர் பெற்றோரின் அனுமதியுடன் பள்ளி நாடகங்களில் ஜமுனாவை நடிக்க வைத்தார். இவ்வாறு பள்ளி நாடகங்களில் பிரதான வேடங்களை ஏற்ற ஜமுனாவின் திறமையறிந்த நாடக குழுக்கள் தங்களுடைய நாடகங்களில் மாணவி ஜமுனா நடிப்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டி தந்தை சீனிவாச ராவிடம் வேண்டுகோள் வைத்தனர். ஆனால் தன் மகள் கல்வியில் நன்கு தேர்ந்து மருத்துவராக வேண்டும் என்ற கொள்கையாசை உடையவரான தந்தை இவ்விண்ணப்பத்தை முற்றிலும் நிராகரித்தார். இந்நிலையில் சிறந்த வாய்ப்பாட்டு கலைஞரும் ஹார்மோனிய கலைஞருமான ஜமுனாவின் தாயார் கௌசல்யா தேவி அவர்கள் கலை ஞானம் பெற்றவராகையால் அவருடைய ஆலோசனையின் பேரில் மகள் ஜமுனா நாடகங்களில் நடிப்பதற்கு தந்தை அனுமதி அளித்தார். இவ்வாறு தனது தாயார் கௌசல்யா தேவியிடம் சங்கீத கலையையும் சிறந்த நாட்டிய குருமார்களிடம் பாரம்பரிய நடன கலைகளையும் கற்றுக்கொண்டு நாடக வானிலும் சிறந்த கலை நாயகியாக சிறகடித்து பறந்து வந்தார் அம்மா ஜமுனா அவர்கள். இவ்வாறு கலை பின்புலத்துடன் தேர்ச்சி பெற்று வளர்ந்து வந்தவரின் திறமையை கண்டு வியந்த சீர்திருத்த நாடகங்களை சினிமாவாக்கி புரட்சி செய்த மருத்துவர் கரிகாட்டி ராஜா ராவ் ஜமுனா அவர்களின் தந்தையின் நெருங்கிய நண்பராவார். இதன் அடிப்படையில் தன்னுடைய நாடக குழுவில் இடம்பெற்ற மா பூமி என்ற நாடகத்தில் ஜமுனாவை நடிக்க வைத்தவர் ஜமுனாவின் நடிப்பு திறமைக்கு ரசிகர்கள் அளித்த பெரும் வரவேற்பை கண்ட கரிகாப்பட்டி ராஜாராவ் அவர்கள் தான் தயாரித்து நடித்து இயக்கவுள்ள தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் ஜமுனாவை அறிமுகப்படுத்தினார். அவ்வகையில் 1953 வெளியான புட்டில்லு என்ற திரைப்படத்தில் திரை பயணத்திற்காக ஜனாபாய் என்ற இயற்பெயர் இல்லாமல் ஜமுனா என்ற பெயரில் சுசீலா என்ற கதாபாத்திரத்தில் தோன்றி நடிப்பில் சிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து மா கோபி, பங்காரு பாப்பா, நிருபதேலு உள்ளிட்ட தெலுங்கு திரைப்படங்களில் நடித்து வந்தவரின் நடிப்பு திறனையும் வசீகர தோற்ற பொலிவையும் கண்ட தமிழ் திரை உலகம் ஜமுனாவை தன்பால் ஈர்த்தது.
இதன் அடிப்படையில் 1954 ரோஹிணி பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஹனுமந்தராவ் கதை வசனத்தில், ஒய்யார் சுவாமி இயக்கத்தில் என் ஜி ராமாராவ், சௌகார் ஜானகி நடிப்பில் பணத்தினால் உண்டாகும் விளைவுகளை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட பணம் படுத்தும் பாடு என்ற திரைப்படத்தில் கதையின் இரண்டாம் நாயகியாக நகைச்சுவை நடிகர் கே ஏ தங்கவேலுவின் இணையாக தோன்றி தமிழ் திரை உலகில் கால் பதித்தார் ஜமுனா. தெலுகில் வடந்தே டப்பு எனவும் லகஜ் ஹோஸ்டா என ஹிந்தி மொழிகளிலும் வெளியான இத்திரைப்படம் சுமாரான வசூலையை அள்ளியது. இதன் பின்னர் தமிழில் அறிமுக நாயகியாக அறியப்பட்ட ஜமுனா 1955 விஜயா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் தஞ்சை ராமையாதாஸ் கதை வசனத்தில் எல் வி பிரசாத் இயக்கத்தில் சிறந்த காதல் கதை அம்சமும் நகைச்சுவையும் கலந்து ஜெமினி கணேசன் சாவித்ரி நடிப்பில் வெளியான மிஸ்ஸி அம்மா என்ற வெற்றி திரைப்படத்தில் இரண்டாம் நாயகியாக மீண்டும் கே ஏ தங்கவேலு இணையாக தோன்றி நடிப்பில் சிறப்பித்திருப்பார். வங்காள எழுத்தாளர் ரவீந்திரநாத் மைத்ராவின் மன்மோயி கேர்ள்ஸ் ஸ்கூல் என்ற நாவலை தழுவி எடுக்கப்பட்ட மிஸ்ஸி அம்மா திரைப்படத்தில் தனது மூத்த மகளான மகாலட்சுமி எனும் சாவித்திரியை குழந்தை வயதில் தொலைத்துவிட்டு பரிதவிக்கும் ஜமீன்தார் கோபால் எனும் எஸ் வி ரங்காராவ், காமாட்சி எனும் ருஷேந்திர மணியின் இரண்டாவது மகள் சீதா கதாபாத்திரத்தில் குழந்தை குணமும் வெகுளித்தனம் நிறைந்த பெண்ணாக எப்போதும் புன்னகை பூத்த முகமாக அற்புதமாக நடித்திருப்பார் ஜமுனா. இத்திரைப்படத்தில் எஸ் ராஜேஸ்வர ராவ் இசையில் தஞ்சை ராமையாதாஸ் பாடல் வரிகளில் பி லீலா குரலில் இடம்பெற்ற தெரிந்து கொள்ளனும் பெண்ணே என்ற பாடலிலும் ஏ எம் ராஜா பி சுசீலா பின்னணியில் ஒலித்த பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் என்ற பாடலிலும் அற்புதமாக நடனமாடிய ஜமுனாவை யாரால்தான் மறக்க முடியும்? தமிழில் மிஸ்ஸியம்மா என்ற பெயரிலும் தெலுகில் மிஸ்ஸம்மா என்ற பெயரிலும் பிரம்மாண்ட வெற்றி பெற்று வசூல் சாதனை படைத்த இத்திரைப்படம் 1957 ஏவிஎம் தயாரிப்பில் ஹிந்தியில் மிஸ் மேரி என்ற பெயரில் வெளியானது. ஹிந்தியில் மட்டும் சாவித்ரிக்கு பதிலாக மீனா குமாரி அவர்கள் நடித்தார். ஆனால் ஜமுனா அவர்களோ 3 மொழிகளிலும் நடித்து முன்னணி நாயகியாக வளர்ந்தது மட்டுமில்லாமல் ஹிந்தி திரையுலகையும் திரும்பி பார்க்க வைத்த பெருமைக்குரியவராவார். இவ்வாறு முன்னணி நாயகியாக வலம் வந்த ஜமுனா அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் தாய் மகளுக்கு கட்டிய தாலி, நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் தெனாலிராமன், தங்கமலை ரகசியம், பொம்மை கல்யாணம், மருத நாட்டு வீரன், நிச்சய தாம்பூலம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும், ஜெமினி கணேசனுடன் கடன் வாங்கி கல்யாணம், நல்ல தீர்ப்பு, மனிதன் மாறவில்லை உள்ளிட்ட திரைப்படங்களிலும், ஜெய்சங்கருடன் குழந்தையும் தெய்வமும், அன்பு சகோதரர்கள் உள்ளிட்ட வெற்றி திரைப்படங்களிலும் தன் தேர்ந்த நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி தன் நடிப்பின் முத்திரையை நன்கு பதித்திருப்பார் ஜமுனா. பேரறிஞர் அண்ணாவின் கதையில் ராம அரங்கண்ணல் கதை வசனத்தில் ஆர் ஆர் சந்திரன் இயக்கத்தில் வெளியான தாய் மகளுக்கு கட்டிய தாலி திரைப்படத்தில் சுந்தர முதலியார் எனும் எம் ஜி சக்கரபாணியால் ஊரை விட்டு வெளியேறும் கண்ணம்பாவின் மகள் சுந்தரியாக புதிய ஊரில் கனகு எனும் எம்ஜிஆருடன் சிறுவயது முதல் பழகியவர், பின்னர் நட்பு காதலாகி வளர்ந்த நிலையில் ஜாதியின் பெயரில் ஊரார் எதிர்க்க அதை எவ்வாறெல்லாம் முறியடித்து மீண்டும் இணைகிறார்கள் என்ற கருத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இத்திரைப்படத்தில் டி ஆர் பாப்பா இசையில் டி எம் எஸ் ஜிக்கி பின்னணியில் ஒலித்த சின்னஞ்சிறு வயது முதல் என்ற பாடல் வெகு பிரபலமாகும். தெனாலிராமன் என்ற திரைப்படத்தில் தெனாலி ராமனாக தோன்றிய சிவாஜி கணேசன் மனைவி கமலா என்ற கதாபாத்திரத்தில் அவருக்கு இணையாக மென்மை கலந்து புன்னகை பூத்த முகத்துடன் தோன்றிய ஜமுனா அவர்கள் அக்கால அட்வென்ச்சர்ஸ் திரைப்படமான தங்கமலை ரகசியத்தில் கஜேந்திரன் எனும் சிவாஜி கணேசன் இணையாக எம்மன் நம்பியாரின் மகள் ராஜகுமாரி அமுதா எனும் கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பில் ரகசியத்தை அறியும் வகையில் அற்புதமாக நடித்திருப்பார். டிஜி லிங்கப்பா இசையில் கூமா பாலசுப்பிரமணியம் வரிகளில் பி சுசீலா அவர்களின் பின்னணியில் ஒலித்த அமுதை பொழியும் நிலவே என்ற பாடலை என்று கேட்டாலும் மனக்கண்ணில் நிச்சயம் அமுதம் பொழியத்தான் செய்யும். மருத நாட்டு வீரனில்
ஜீவகனாக தோன்றிய சிவாஜி கணேசன் ஜோடியாக இளவரசி ரத்னாவாக தோன்றியிருப்பார் ஜமுனா. நிச்சய தாம்பூலத்தில் காவல்துறை அதிகாரி மற்றும் ராவ் பகதூர் குடும்பத்தைச் சேர்ந்த ரங்கநாதனாக தோன்றிய எஸ் பி ரங்காராவின் மகன் சிறுவன் ரகுவாக தோன்றிய சிவாஜி கணேசனை அவ்வூர் பள்ளி ஆசிரியர் ராமண்ணாவான வி நாகையா தண்டிக்க அதனால் ஏற்பட்ட மனக்கசப்பினால் ஊரை விட்டு தன் மகள் சீதாவான ஜமுனாவுடன் வெளியேறி விடுவார். இதன் பின் காலங்கள் உருண்டோடிய நிலையில் கல்லூரியில் சந்திக்கும் இவர்கள் எப்படி திருமணத்தில் இணைகிறார்கள் என்ற கதையம்சத்தில் திரைப்படம் நீளும். இத்திரைப்படத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் வைர வரிகளில் TMS பின்னணியில் ஒலித்த பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இது என்ற பாடலும், பி சுசிலா பின்னணியில் ஒலித்த மாலை சூடும் மணநாள் என்ற பாடலும் இன்றளவும் மனம் கவர் பாடல்களாகும். குழந்தையும் தெய்வமும் என்ற திரைப்படத்தில் ஷேகர் எனும் ஜெய்சங்கரை காதல் திருமணம் புரியும் பாமாவாக, பணக்கார வீட்டு பெண்ணாக தோன்றியவர் தாயார் ஜி வரலட்சுமியின் தூண்டுதலின் பேரில் கணவரை விட்டு பிரிவார். பின்னர் உண்மை நிலையறிந்து மீண்டும் கணவர் பிள்ளைகளுடன் இணையும் கதாபாத்திரத்தில் யதார்த்த நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் ஜமுனா. இத்திரைப்படத்தில் MSV-யின் இசையில் வாலியின் வரிகளில் TMS பி சுசிலா பின்னணியில் ஒலித்த அன்புள்ள மான்விழியே என்ற பாடலும், MSV பி சுசிலா பின்னணியில் ஒலித்த நான் நன்றி சொல்வேன் ஆகிய பாடல்களை இன்று கேட்டாலும் மனம் மயங்கும். இதன் பிறகு தமிழில் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் 1983 AVM ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் கமலஹாசன் நடிப்பில் வெளியான தூங்காதே தம்பி தூங்காதே என்ற திரைப்படத்தில் கோபி மற்றும் வினோத் எனும் இரட்டை வேடத்தில் நடித்த கமலஹாசனின் தாயார் அனு என்ற கதாபாத்திரத்தில் தோன்றி நடிப்பில் சிறப்பித்திருப்பார் ஜமுனா. இத்திரைப்படத்தில் இளையராஜா இசையில் வாலியின் வரிகளில் SPB பின்னணி பாடிய நானாக நானில்லை தாயே என்ற பாடலை என்று கேட்டாலும் தாய்மையின் சிறப்பு நன்கு வெளிப்படும். இத்திரைப்படமே அம்மா ஜமுனா அவர்கள் தமிழில் நடித்த இறுதிப்படம் என அறியப்படுகிறது. 1952 தெலுகில் புட்டில்லு திரைப்படத்தின் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமான ஜமுனா அவர்கள் 200 மேற்பட்ட திரைப்படங்கள் மூலம் தெலுகு திரையுலகின் முன்னணி கலைஞர்களோடு நடித்து சிறப்பித்தவர். 1955 வெளியான ஆதர்ஷ சாதி என்ற திரைப்படத்தின் மூலம் கன்னட திரையுலகிலும் அறிமுகமாகி ராஜ்குமார், கல்யாண்குமார் உள்ளிட்ட முன்னணி நாயகர்களோடு நடித்து கன்னட திரையுலக ரசிகர்களின் பேரபிமானத்தையும் பெற்றார். 1957 தமிழில் வெளியான மிஸ்ஸியம்மா என்ற திரைப்படம் மிஸ் மேரி என்ற பெயரில் ஹிந்தியில் தயாரிக்கப்பட்ட போது தமிழில் ஏற்ற அதே சீதா கதாபாத்திரத்தை ஏற்று அறிமுகமானவர். அத்திரையுலக முன்னணி கலைஞர்களோடும் நடிப்பில் பிரமாதப்படுத்தியிருப்பார். 1967 சுனில் தத்துடன் இணைந்து நடித்த மிலன் என்ற திரைப்படத்திற்காக சிறந்த துணை கதாபாத்திரத்திற்கான ஃபில்ம்ஃபேர் விருதை ஜமுனா அவர்கள் வென்றார். அது மட்டுமின்றி 1999 தமிழக அரசின் MGR விருது, 2008 NTR தேசிய விருது, 2019 வாழ்நாள் சாதனையாளர் விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை வென்றார் அம்மா ஜமுனா. இவ்வாறு பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட அம்மா ஜமுனா அவர்களை 1980 காங்கிரஸில் இணைந்து பணியாற்ற மறைந்த பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் அழைப்பு விடுத்தார். அதனை ஏற்று காங்கிரஸில் இணைந்த ஜமுனாவும் தொடர் கட்சி பணிகளை ஆற்றியதுடன் 1989 நடைபெற்ற மக்களவை தேர்தலில் ராஜமுந்திரியில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். இதன் பின்னர் 1990 மறைந்த பாரத பிரதமர் அட்டல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் அழைப்பை ஏற்று பாரதிய ஜனதா கட்சிக்காக பிரச்சாரங்களையும் மேற்கொண்டார். இதன் பின்னர் அரசியல் வாழ்விலிருந்து தன்னை முற்றிலுமாக விடுவித்துக் கொண்டார் ஜமுனா அவர்கள். இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட ஜமுனா அவர்கள் ஒஸ்மானியா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஜெல்லூரி ரமணாராவ் என்பவரை திருமணம் புரிந்து கொண்டார்.
ஆதர்ஷ தம்பதிகளான இவர்களுக்கு பம்சி ஜிலூரி என்ற மகனும் ஷபதி என்ற மகளும் உள்ளனர். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளான படிப்பு, திருமணம் என அனைத்தையும் பரிபூர்ணமாக மேற்கொண்ட அம்மா ஜமுனா அவர்களின் வாழ்வின் பேரிடியாக 2014 உடல் நலக்குறைவால் அன்பின் கணவரான ஜிலூரி ரமணா ராவ் அவர்கள் காலமானார். கணவரை இழந்த துயரில் இருந்த அம்மா ஜமுனா அவர்கள் தற்போது ஹைதராபாத்தில் தனது செல்ல பிள்ளைகள் மற்றும் பேர பிள்ளைகளுடன் தன்னுடைய பொழுதை மகிழ்வுடன் இனிதை கழித்தும் வருகிறார். இவ்வாறு தன் தேர்ந்த நடிப்பு திறத்தாலும், நாட்டிய வளமையாலும், வசன மொழிகளாலும் திரைவானில் தனக்கென்று ஓரிடத்தை பெற்று ரசிக பெருமக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து நிலை பெற்று வரும் அம்மா ஜமுனா அவர்கள் நலமுடனும் வளமுடனும் அமைதி நிறைந்த பரிபூரண ஆரோக்கியத்துடனும் நீடூழி வாழ அனைவரும் ஒன்று கூடி வாழ்த்துவோம் என கூறி, இதுபோன்ற காலத்தை வென்ற காவிய கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் கலைஞர்களின் வாழ்வியலை தெரிந்து கொள்ள பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.